நான் தலை ஃபேன். ஓகே, விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி அரசியல் பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆ, ஸ்பீச் பார்த்துருந்தேன். நீங்கள் தளபதி சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து சீமாக தான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இதே கேள்வி வந்து தளபதி தலைகிட்ட கேட்கணும். கண்டிப்பாக நீங்கள் தலைவர் தலைகிட்ட கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவர் கிடச்சிருப்பாரு. நான் எதிர்பார்க்குறேன், தலை வரணும். இது சொன்னால் நான் எப்பயுமே தலை ஃபேன் தான். ஓகே, என்றைக்கும் வரமாட்டேன், தலை தலை தான். இப்போது தளபதி வந்து இந்த மாதிரி சர்க்கார் ஆடியோலாம் சொல்லியிருந்தார் இல்லையா இந்த அரசியலை பற்றி. ஆமாம். ஸோ யார் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்? தலை வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கணும், தலை தான் வரணும். எங்களுக்கு தெரியும் அவர் தான் வருவார், அவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எப்படி எங்கள் அரசியலுக்கு வரணும்? கன்ஃபார்ம் வருவார், வருவார். எதிர்பார்ப்பும் அதுதான், தலை அரசியல். தலை வரணும், தலை நீ கண்டிப்பாக பார்ப்பீங்க, கண்டிப்பாக எங்களுக்காக கண்டிப்பாக வரணும். தலை வருவீங்க, நம்பிக்கை இருக்கு. எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஏன்? ஏன்னா ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதனால எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அஜித் சார் தான் பிடிக்கும், தலைதான் கெத்து. எங்களுக்கு தளபதி தான் பிடிக்கும். எனக்கு தலை தான் பிடிக்கும், தலை தான் பிடிக்கும், தலை தான் கெத்தா இருக்காரு, தலை தான் பிடிக்கும். எனக்கு இளைய தளபதி தான் பிடிக்கும், எனக்கு அவருக்கு கொஞ்சம் அரசியலுக்கு தான் நல்லா இருக்கும். தலை தான் பிடிக்கும், தளபதி தான் பிடிக்கும். விஜய் தானா? விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்ப்பா. ரஜினிகாந்த் வந்தா நல்லா இருக்கும், அவர் ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அரசியல் நடத்துறத பொறுத்து அடுத்த வாட்டி வருவார். முதல் வாட்டி வந்துடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கமலஹாசன் வந்தா நல்லா இருக்கும். ஏங்கண்ணா? கமலஹாசன் தான் அற்புணி மட்டும் தான் நிறைய வச்சிருக்காங்க. ரத்தத்தான மட்டும் கூட கமலஹாசன் நற்பணி மட்டும் தான் வச்சிருக்காங்க. கமல் வந்து கொஞ்சம் நல்லா செய்வாங்க, கமல் தான் நமக்கு பிடிக்கும். ரஜினி வந்தா நல்லா இருக்கும். என்னங்க? ரஜினி வந்தா நல்லா இருக்கும். உங்களுக்குமா? ரஜினி வந்தாலும் நல்லா இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு யாருமே வரக்கூடாது. ஆக்சுவலாக நான் தளபதி ஃபேனு, அவர் வராமல் இருந்தாலே நல்லது தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? யார் வந்தாலும் நம்ம நாட்டை திருத்த முடியாதுங்க. ஆக்சுவலாக நான் தலை ஃபேனு. ஓகே, ஆனால் எனக்கும் தளபதி வரக்கூடாதுன்னு தான் இது. ஏன்னா அவர் வந்தால் அவரோட மரியாதை அவரே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நடிகர்கள்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை, அவங்கெல்லாம் அரசியலுக்கு இப்போ புதுசாக வர்றவங்கெல்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை. விஜய் கமல் வேணால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ரஜினி விஜயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படம் ஓடுற டைமில் வந்து அரசியலுக்கு வர்ற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லையே, எந்த ஒரு பிரச்சனைகளாலும் ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றும் பேசுகிறதே ஒன்றும் கிடையாது. அவங்க படம் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாங்க. படம் ரிலீஸ் ஆனதே ஆள் இல்லாமல் போயிடுறாங்க. எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு முன்னால் வந்து நிற்கணுமில்ல, எடுத்ததே நாளைக்கு வந்ததே நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து யாருமே இல்லையே. படம் காமராஜர்லாம் ஆரம்பித்து அவங்க வந்து கலப்பணையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டமாக வந்து அவர் அரசியலுக்கு வந்தாங்க. நம்ம ஊர்லேயே எடுத்துக்கலாமே, ஒரு கவுன்சிலராக இருக்காருன்னா உடனடியாக அவங்க கவுன்சிலர் நாம் பண்ணிடுறது இல்லையே. அவங்க ஃபேமிலி என்ன எது, அவர் எப்படி வேலை செய்கிறாரு, நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு கவுன்சிலரே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். கரெக்டுங்களா? ஓகே.